हाय हेलो एंड वेलकम बैक टू मधुमिता टीएनपीएससी। सो नम्मளோட वीक 4 ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் பாத்தீங்க அப்படினா எல்சிஎம் ஹெச்எஃப் தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா பார்ட் 1ல உங்களுக்கு 5 சம் நான் கொடுத்துட்டேன். பார்ட் 2ல ஒரு இன்னொரு 5 சம் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 1 முதல் 9 வரை உள்ள அனைத்து எண்களாலும் மீதியின்றி வகுபடக்கூடிய மிகச்சிறிய இயல் எண் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. இயல் எண்ணாவே 1ல இருந்து ஆரம்பிக்கும் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9 சரியா? சோ இப்ப 1 ஆல எல்லா நம்பரும் வகுபடும். சோ அதனால அது அப்படியே போகும். இந்த 2 ஆல வந்து 3 வகுபடாது 4 வகுபடாது ஆனா 5 வராது 6 7 8 அப்போ இந்த 4 க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா 6 8 இதெல்லாம் வரும். 3 ஆல பாத்தீங்கன்னா 6 9 வரும். 4 ஆல எடுத்துட்டீங்கன்னா 8 வரும். சரியா? சோ அப்ப அதனால இந்த இத மட்டும் விட்டுட்டு இங்க வந்து கூப்பிடும் 5 6 7 8 9 சரிங்களா? இத வந்து ரெண்டால இது பண்ணலாமா? அப்ப 5 அப்படியே வரும், 3 6 7 அப்படியே வரும், 4 8 9. அகைன் என்ன பண்ணலாம்? இது 3 ஆல படுத்தலாமா? 5 1 3 3 7 4 3 3 9 னு வருமா? சோ இத என்ன பண்ணலாம்? மறுபடியும் 5 ஆல தான் போடணும், அதே மாதிரி வரும். சரி இப்போ என்ன வந்திருது? எல்லா நம்பரும் வந்திருதா இல்லையா? 1 2 3 4 5 எல்லா நம்பரும் வந்திருதா? 6 தவிர. சரியா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? 3 எத்தனை டைம் வந்திருக்கு? 2 டைம் வந்திருக்கா? 3 இன்ட்டு 3 4 இருக்கு, 7 இருக்கு, 2 இருக்கு, 5 இருக்கு. இப்போ 3 9 34 36 36 இன்ட்டு 7 இன்ட்டு 2 இன்ட்டு 5 முன்னாடி இதை பெருக்குனீங்கன்னா 36 இன்ட்டு 7 இன்ட்டு 10 வருமா? ஸோ அப்போ இதை பெருக்குனீங்க அப்படின்னா வரும் 6 7 42க்கு 2 மிச்சம் 4 7 3 21 22 23 6 42க்கு 2 மிச்சம் 4 7 3 21 21 4 25 2520 அப்படின்னு வருதா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? 2520 ஆன்சர் கொடுத்துருக்காங்களா? இப்போ என்ன சொல்லுவாங்க கூட மிகச்சிறிய இயல் எண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? 2500 மடங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னா 5040 வருதா? ஸோ அப்போ ரெண்டு நம்பர் இருக்குது, ஆனால் இப்போ வந்து இதோட மடங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரும் இருக்குது இந்த நம்பரும் இருக்குது. ஸோ அவங்க கேட்டது வந்து மிகச்சிறிய இயல் எண். அப்போ மிகச்சிறியது இதோட கம்பேர் பண்ணும்போது இதுதான் மிகச்சிறியது. ஓகேவா? அடுத்த சம் பாருங்க 43 91 மற்றும் 183 ஆகிய எண்களை வகுக்கும்போது அனைத்திலும் ஒரே மீதி வருமாறு வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு எண்ணையும் ஒவ்வொன்றுலேருந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி பாருங்கள். 91ல 43 கழிச்சதுன்னா எவ்வளோ வருது? 48. 183ல 91 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 92. 183ல 43 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 140 வரும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம அப்படியே டிவிஷன் மெத்தடில் போட வேண்டியதான். 140யை வந்து 92ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டைம் வரும். 92 கழிச்சிங்கன்னா என்ன வருது? 48 வந்துச்சா? இந்த 48 92 அப்போ என்னாகும்? மறுபடியும் ஒன் டைம் வரும். 48 பன்னெண்டில் எட்டு போச்சுன்னா 4 44 வருது. இந்த 44 48 இது பண்ணுங்கள். அப்போ என்னாகும்? ஒரு டைம் வரும், கழிச்சோம்னா 4. ஸோ அப்போ ஒரு 44 44 தானே வரும், 4. அகெயின் வந்து என்னாகும் அப்படின்னா இதை வந்து என்னாகும்? 44ஆல் போடுவோமா? அப்போ 11 நாள் 44 0 வந்துடும். சரிங்களா? அந்த 0 வர வரைக்கும் போடுங்க. இப்போ கடைசியாக உங்களுக்கு என்ன வந்துச்சு? 4. ஸோ அப்போ கண்டிப்பாக இதோட மிகப்பெரிய மீதி ஒரே அனைத்திலும் ஒரே மீதி வருமாறு வரக்கூடிய மிகச்சிறிய எண் வந்து 4 இந்த ஆன்சர். இந்த மாதிரி சம்மெல்லாம் இப்படி தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் 2 to the power of 3, 3 to the power of 2, 5, 11 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்க? மீசிமா கேட்டிருக்காங்க. இப்போ மீசிமா அப்படின்னா ரெண்டுலேயுமே அதிகபட்சமாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 to the power of 3 இருக்குது. 2 to the power of 3லேயே அதிகமாக இது இருக்குது, 4 இருக்கா? அப்போ 2 to the power of 4,
இங்கே 3 to the power of 2, இங்கே 3, இங்கே 5. அப்போ அதிகபட்ச மார்க்கு 3 to the power of 5. எல்சிஎம் அதாவது மீசிமா அப்படின்னா அதிகபட்சம், ஹெச்சிஎஃப் அப்படின்னா கம்மியாக இருக்கிறது எடுத்துக்கணும். அடுத்து 5, இதில் 5 இருக்குது, இதிலே 5 இருக்குது, இதில் 5 இல்லை, இல்லைனாலும் இதில் வந்து எது அதிகமாக இருக்குதோ அதை எடுத்துக்கணும். அடுத்து 11, அதுக்கு முன்னாடி இதில் ஒரு 7 இருக்குது பாருங்கள், இங்கே 7. இப்போ 7 ஸ்கொயர்டு தான் எடுத்துக்க முடியும், 7 ஸ்கொயர்டு. அடுத்து 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்குது, இதில் இல்லை, இதில் இருக்குது. அப்போ 11 to the power of 3. ஸோ இதுதான் இதோட மீசீமா. மீசீமா அப்படின்னா எல்லாத்துலேயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எல்லா எது எதில் இருக்கோ அதோட ஹையஸ்ட் எடுத்துக்கணும். இருக்கிற எல்லா நம்பரும் வரணும், பட் அதோட ஹையஸ்ட் எடுத்துக்கணும். இதே வந்து மீபேவான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மாலஸ்ட் எடுத்துக்கணும், பட் எல்லாத்துலேயுமே அந்த நம்பர் வரணும், சரியா? ஸோ இந்த சம் பாருங்கள், 2923 பேனாக்கள் மற்றும் 3239 பென்சில்கள் ஆகியவற்றை ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு பிரித்தளிக்கப்படும் போது ஒவ்வொரு மாணவனும் அதிகபட்சம் சம எண்ணிக்கையில் எத்தனை பேனா மற்றும் பென்சில்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன், சரியா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடி ஒரு சம் போட்டோம் இல்லையா, இந்த சம், இந்த சமுக்கு எப்படி இது போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் போட போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது பெரிய நம்பர், பெரிய நம்பர்லேருந்து இது பண்ண போகிறோம். 3239 என்ன பண்ணுறீங்கன்னா 2923 டிவைட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக எப்போவுமே ஒரு டைம் தான் வரும், அதனால் போட்டு பெருக்கிட்டுலாம் இருக்காதிங்க. அண்ட் இதுலேருந்து கழிச்சிங்கன்னா 316, இந்த 316 2923 மேக்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை டைம் வருது அப்படின்னா ஒரு 9 டைம், 96 63 மிச்சம் 3 9 9 10 12 2 மிச்சம் 1 9 27 1 28, சரியா? 54 சாரி, ஓகேவா? இப்போ இதை கழிச்சு போட்டிங்க அப்படின்னா என்ன வரும், 79. இந்த 79 316 எத்தனை டைம் பார்த்தீங்கன்னா 4 டைம், 4 36 வருதா? அப்போ கொள்ளா 4 36 மிச்சம் 1 எல்லாம் 28 31. அப்போ கடைசியாக 0 வர வரைக்கும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இந்த நம்பர் என்ன இருக்குது, 79. அப்போது ஒவ்வொருத்தரும் எத்தனை பென்சிலாக பெறுவாங்க, இதோட மீப்பேவா அப்படிங்கிறது என்னென்னா 79, சரியா? ஓகே, இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா இரு எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 14, அவற்றின் மீசிமா மற்றும் மீபேவா முறையே 441 மற்றும் 7 எனில் அந்த எண்கள்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் என்னன்னா மீசிமா 441, மீபேவா 7. டக்குன்னு இந்த மாதிரி சம்மெல்லாம் பார்த்தோன்னே போட்டுடலாம். மீபேவாவே நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 7. ஒரு ஆப்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 7 வகுப்படக்கூடிய ரெண்டு நம்பர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 37 63, 7 49, இது 7 வகுப்படும். இது வந்து வகுப்படாது, இது வகுப்படாது. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்க முடியும், சரியா? ஆனால் ஆக்சுவலாக அப்படி போடும்போது எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எல்சிஎம் என்ன, மீசிமா வந்து 441, ஹெச்சிஎஃப் வந்து மீபேவா வந்து 7. அப்போது இந்த 441 7 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 6 42 மீதி 3 21, அப்போ 63. இப்போ கண்டிப்பாக இந்த ஏ மைனஸ் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் 63 நமக்கு தெரிஞ்சு போச்சு, சரிங்களா? ஆக்சுவலாக இந்த 63 எப்படி பெருக்கலாம், 9 7 63 பெருக்கலாமா? இப்போது 9 7 பெருக்குனிங்கன்னா 63, 7 7 பெருக்குனிங்கன்னா ஒரு நம்பர் 7 இருக்கு இல்லையா, அதனால சொல்கிறேன் 7 7 49. ஆக்சுவலாக இதை கழித்து பாருங்கள், அவங்க சொன்ன டிஃப்ரென்ஸ் வருதான்னு. 13 9 10 11 12 13 4 5 5 4 போனால் 1 14, அப்போ டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ கண்டிப்பாக அந்த ரெண்டு எண்கள் என்னவாக இருக்கும், 63 49 தான் இருக்க முடியும், சரிங்களா? இப்படியும் போடலாம். டக்குன்னு பார்த்தோன்னே 7 மீபேவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் இருக்கிற மாதிரியும் போடலாம், சரிங்களா? ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள்.